ஏங்கா இந்த ஊர்ல நான் சொல்றேங்க, என்னுடைய எனக்கு ரெண்டு மக, எங்க மஞ்சண்ணாவுக்கு ரெண்டு பையன். நான் நினைச்சேன் இந்த ஜென்மத்துல என் அண்ணனா அது மஞ்சனா அதை மட்டும்தான் முடிவு பண்ணி என் பிள்ளைய அவன் அவங்க பையனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த முடிவை இப்ப நான் மாத்திக்கிறேன். நடுவர் அவர்களே, நீ அப்பனே ரிசைன் பண்ணாலும் இது என்ன பெரிய விஷயம்? ஏன் மாத்திக்கிறேன் தெரியுமா? அப்பனே இந்த வாய் பேசும்பொழுது உன் மகன் எந்த வாய் பேசுவான்? நான் ஏன் பொண்ணு கொடுக்கணும்? கொடுக்க முடியாது. என்னன்னு ஆத்தாவுக்கு எந்தெந்தி வாயா இருக்க, இவன் மகளுக்கு எந்தெந்தி வாயா இருக்கும்டா அப்படின்னு இவன் சொல்றான். நான் கேக்குறேன், மஞ்சண்ணாவுக்கு இப்ப ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுப்போம். ஆமா, பிறந்துட்டாலும் கற்பனைக்கு தானங்க. சரி, ரவி அண்ணாவுக்கு ஒரு புள்ள பிறக்குதுன்னு வச்சுப்போம். சரி சரி, இருக்கட்டும். பாவம், அவரு கொஞ்சம் எங்க தானே, எங்க எங்க பிறக்குது, யாருக்கு? ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போம். அண்ணன் சம்பாரிச்ச 10,000 ரூபாய் கட்டு அந்த புள்ள அழுவுதுன்னா அந்த 10,000 ரூபாய் கட்டு நோட்டை இப்படி ஆட்டினா அந்த குழந்தை அழுவை நிறுத்துமா? நிறுத்தாது. நீங்க சேர்த்து வச்ச பத்திரம் எல்லாம் இருக்குல்ல, பாண்டு பத்திரம் எல்லாம், அதை எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளைகிட்ட இப்படி ஆட்டினா அழுகை நிறுத்துமா? நிறுத்தாது. நீங்க வட்டிக்கு விட்ட பத்திரம் எல்லாம் இருக்குல்ல, ஓ வேலை பாரு, அது பூரா முடிஞ்சு போச்சு. கொரோனாவுல ஒரு ஆள் 40 லட்சம் ரூபாய் செத்தான். அந்த பத்திரத்தை காட்டினா குழந்தை நிறுத்துமா? அழுகை நிறுத்தாது. பெத்த தாய் வந்து அந்த குழந்தை இப்படியே தூக்கி மார்போடு அணைக்கும் பொழுது அந்த குழந்தை அழுகை நிறுத்தும்னா உறவுங்கிற அம்மா வேணும் இல்ல நடுவர் அவர்களே? நல்ல ஜோர கை தருக்கு உண்மைனா? ஆமா தானங்க. பெண்ணுங்கிற உறவை பத்தி இவ்வளவு கேவலமா சொன்னீங்களே. பெண்கள்லாம் நான் கேக்குறக்கா, மஞ்சண்ண பெண்களை கழுவி கழுவி ஊத்துறதுனால கேக்குறேன். எல்லா பெண்களையும் பின்னாடி பாக்குறாராம், குஞ்சம் கட்டிருக்காங்க, நாடா தொங்குது, கல்லு வைக்கிறாங்கன்னு பேசுற மஞ்சுநாதன் ஒவ்வொரு ஊர் பக்கமா போய் பாருங்க. சித்தால் வேலை செய்யும் பொழுது தன்னோட இடை தெரியக்கூடாதுன்னு ஆம்பள சட்டை போற எந்த பெண்களையும் கண்ணுக்கு தெரியலையா? நான் கேக்குறேன். அப்படி கேளுமா, அப்படி கேளுமா, கை தடுக்கக்கா. இருக்கும்லங்க, பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. எதை வச்சு சொல்ற? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்து கொண்டே தன் வாழ்க்கையை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. சத்தியமா உண்மைதான். கையை தட்டுங்க. ஆமையும் பெண்ணும் ஒண்ணுதான். திருமணமாகின்ற பொழுது கணவனை நெஞ்சில் சுமக்கிறோம், பிள்ளையை வகுத்தில் சுமக்கிறோம், குடும்ப பாரத்தை தலையில் சுமக்கிறோம். எப்படி ஆமை தன் ஓட்டுக்குள்ளே குடும்பத்தை சுமந்து செல்கிறதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறார். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. அது அண்ட மாப்பிள்ளை சொல்லியிருக்கா, இங்க ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. பாருங்க, பெண்ணும் ஊசியும் ஒண்ணு. சத்தியமா உண்மைதான். பெண்ணும் ஊசியும் ஒண்ணு, ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி காட்டுவாள் இல்ல கோர்த்து விட்டு போயிருவாங்க. நல்ல குடும்பம். ஏங்க, பெண்ணுங்கிற உறவு எவ்வளவு முக்கியம்? ஒரு விஷயம் கேக்கவா? சொல்லு. வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா சொல்லுங்க. எந்த காலத்திலும் வலிமையில் சிறந்தவர்கள் என் மஞ்சுநாதன் போன்ற ஆண்கள் தான். சரி, வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள், நான் ஒத்துக்கிறேன். பெண்கள் மென்மையானவர்கள். ஆண்கள் வலிமையான அந்த மரம் மாதிரி, அந்த மரம் மாதிரி. பெண்கள் மென்மையான இந்த கீழே கிடக்குற புல்லு மாதிரி, புல்லு மாதிரி. நான் கேக்குறது சரினா? பெண்கள் கை தட்டுங்கக்கா. மழையோ வெள்ளமோ புயலோ வந்தா இந்த மரம் என்ன ஆகும்? சாஞ்சிரும், ஒடிஞ்சிரும், தொலையட்டும். இந்த புல்லு அப்படிங்க இருக்கும், அது பாட்டு அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். இப்ப வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? தட்டுங்க, சிங்க தட்டுங்க, தட்டுங்க, சந்தோஷமா தட்டுங்க, 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 சந்தோஷமா தட்டுங்க. மரம் சாஞ்சிரும், ஒடிஞ்சிரும், ஆமா. புல்லு மாடு வந்தா மேஞ்சிரும், சாணி தான் மிச்சம் கிடைக்கல. ஏங்க, நாத்து நடுறது, நடவு நடுறது ஆண்களா பெண்களா? எந்த காலத்திலும் நடவு நடுவது பெண்கள் தான். களை எடுக்கிறது ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். அறுவடை செய்யறது ஆண்களா பெண்களா? மிஷினை விட்டு அறுக்கிற ஊரா நம்ம ஆம்பளையர் தான். நாங்க ஏன் நாத்து நடுறோம்? இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வரும்போது இங்க உள்ள புருஷமார்களுடைய வீடு எல்லாம் அடிமட்டத்துல இருக்கும், உப்புக்கு கூட வழி இருக்காது. நாங்க வலது காலம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் இவர்களுடைய வாழ்க்கையை மேல் நோக்கி வளரும் நடுவர்களே. ஆமா, உண்மைதான். விவசாயத்துல ஏன் தெரியுமா நட்டம் வருது? சத்தியமா இந்த பெண்களாலதான். இந்த நடவு நட்டுட்டு வர்றாங்கள, அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. கேளுங்க, ஏக்கா எங்க வாயிட்டு வர? இந்த கந்தசாமி அண்ணனுக்கு 4 ஏக்கர் நட்டம், கோவிந்தசாமி அண்ணனுக்கு 3 ஏக்கர் நட்டம். நீ நடவு நடையில நட்ட நட்டம்னா விவசாயத்துல எப்படி வரும்? அதான் நட்டத்துல பிச்சுக்கிட்டே போதுவோம். ஏங்க, நாங்க வந்தாதான் உங்களுக்கு சொர்க்கமே கிடைக்கும் தெரியுமா? அப்படியா? இங்க பாருங்க, ஒரு கரண்டி மாவுலதான் இட்லி ஊத்துறோம். ஆமா, ஒரு கரண்டி மாவுலதான் தோசை ஊத்துறோம். ஆமா, இட்லி இருக்குல்ல, இட்லி.
ஆமா அது ஆண்கள் மாதிரி ஓஹோ குறுகிய வட்டத்துல இருக்கும். ஆண்கள்ங்கற உறவு குறுகிய வட்டம். தோசை இருக்குல்ல தோசை, அது பெண்ணுங்கிற உறவு மாதிரி அப்படி பறந்து விரிந்த மனப்பான்மை உள்ளவர்கள் சிங்க பெண்கள் நாங்க தெரியுமா? கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.